அண்மை செய்தியானது, சென்னை துறைமுக டெபாசிட் வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்திருக்கிறது. இதுபற்றி மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக நிற்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, இந்த குற்றப்பத்திரிகையில் யாரெல்லாம் இடம் பிடித்திருக்கிறார்கள், இது பற்றிய விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக, கடந்த 2020 மார்ச் மாதம் சென்னை துறைமுகத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் வைப்பு நிதி என்பது கோயம்பேட்டில் உள்ள இந்தியன் வங்கிக் கிளையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த வைப்பு நிதியை கணேஷ் நடராஜன் என்பவர் தான் துறைமுக பொறுப்பு அதிகாரி என ஆள்மாறாட்டம் செய்து அங்கிருக்கும் வங்கி மேலாளர் சேர்மதி ரேஜா என்பவருடன் கூட்டு சேர்ந்து ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த வைப்பு நிதியை நடப்பு கணக்கில் 2 கணக்குகளாக மாற்றி அதை பல்வேறு கணக்குகளுக்கு மாற்றி இந்த 100 கோடி ரூபாயை கொள்ளையடிக்க அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். முதற்கட்டமாக 250 கோடி ரூபாயாக நடப்பு கணக்கில் மாற்றப்பட்டு முதல் 50 கோடியை கொள்ளையடிக்கும் போதே வங்கி அதிகாரிகள் உஷாரடைந்தனர். இதனையடுத்து இது தொடர்பாக இந்தியன் வங்கி சென்னை துறைமுகத்துக்கு தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அதுபோன்ற எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று தெரிய வந்தபோதுதான் சென்னை துறைமுகத்தின் 100 கோடி ரூபாயை கொள்ளையடிக்க திட்டமிட்டிருந்தது தெரிய வந்தது. உடனடி இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தாலும் சென்னை துறைமுகம் தொடர்பாக இருக்கிற காரணத்தினால் உடனடியாக ஜூலை மாதம் அன்று சிபிஐ ஆனது வழக்கு பதிவு செய்தது. இந்த விவகாரம் தொடர்பாக கொரோனா காலத்தில் தொடர்ந்து விசாரணை என்பது கிடப்பில் போடப்பட்டிருந்தாலும் செப்டம்பர் மாதம் திடீரென சிபிஐ அதிரடி சோதனையை மேற்கொண்டது. சுமார் 30 இடங்களில் தமிழகம் முழுவதும் இந்த சோதனையை மேற்கொண்டு 12 பேரை கைது செய்திருந்தார்கள். குறிப்பாக இந்த வங்கி மேலாளர் சேர்மதி ராஜா, இவர்களுக்கு தரகர்களாக செயல்பட்டவர்கள், இவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட 2 வெளிநாட்டவர்கள் என அனைவரையுமே கைது செய்து சிறையில் எடுத்தார்கள். தொடர்ந்து இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் 6 பேர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டு மொத்தமாக 18 பேர் மீது தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் சிபிஐ நீதிமன்றத்தில் தற்போது குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்திருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த வழக்கு என்பது சிபிஐ நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெறும். கிருஷ்ணா, உங்கள் அண்மை தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.